பாரத் என்பது அரசியல் சாசனத்தில் இல்லையா, அதில் இருக்கல, அந்த சொல்ல நாங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றியம் என்பதும் அரசியல் சாசனத்தில் இருக்கு. இந்துங்கிற மதத்துக்கு நெருக்கமாக இந்தியா என்று இருப்பதாக வைத்துக்கொண்டாலும் கூட ஒரு வாதத்துக்கு ஏன் அவர்கள் இந்தியாவை திடீரென்று புறக்கணிக்கிறார்கள்? நீங்கள் புனித மக்கா நகரத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புனித பள்ளிவாசல் இருக்குல்ல, ஹஜ்ஜி செய்ய போகிறாங்கல்ல, காபத்துல்லான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு முனைக்கு பேர் ருக்னுல் ஹிந்து, இந்தியாவின் முனைனது பேர். விஸ்வாமித்திரர் மேனகையின் அழகில் மயங்கி தவம் கலைந்து மேனகையோடு இல்லற வாழ்வு நடத்தி பெற்ற பிள்ளைக்கு பேர் சகுந்தலை. அந்த சகுந்தலையினுடைய மகன் தான் பரதன். அந்த பரதனாண்ட நாடு என்பதனாலே இதற்கு பரதநாடு என்று பெயர். ராமாயண பரதன், மகாபாரத பரதன், ஒரு நாட்டினுடைய வரலாறு இப்படி இருக்கலாமா? கண்ணாடியை திருப்பி வச்சு ஆட்டோ ஓடுமா அப்படிங்கிறது தான். பாரத்னு எழுதிட்டதுனால எரிவாயு உருளையினுடைய விலை குறைந்து போய்விடுமா? டீசல் பெட்ரோலுடைய விலையெல்லாம் மறுபடி பழைய நிலைக்கு வந்து விடுமா? இந்தியாவுடைய பண மதிப்பு மறுபடி உயர்ந்து விடுமா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் பேராசிரியர் திரு ஹாஜா கனி அவர்கள். வணக்கம் சார். இனிய நல்வாழ்த்துக்கள். பாரத் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஏன் பாரத்துக்கு முன்னோடிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்த நிலையில் G20 மாநாடு, மோடிக்கு முன்பு அவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு முன்னாடி பாரத் அப்படின்னு இருக்குது, இது எதனால் பாரத்ங்கிறத அவங்க முன்னெடுக்கிறாங்க? தன்னை ஒரு மிஸ்டர் பாரத் அப்படின்னு அவர் கருதி கொண்டாரா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட பாரத்துகளை பார்த்து என்ன பாடலை தமிழ்நாட்டில் பாடினார்கள்னு தெரியும். நம்ம அது நகைச்சுவையானதாக இருக்குது. இதை மிக குழந்தைத்தனமானது என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். பாரத் என்பது அரசியல் சாசனத்தில் இல்லையா, அதில் இருக்கல, அந்த சொல்ல நாங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றியம் என்பதும் அரசியல் சாசனத்தில் இருக்குது, இந்தியன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று தான் இருக்குது. அதை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு ஏன் பெரிய வருத்தம் வந்தது? ராமநாதபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, எல் முருகன் அவர்கள் மத்திய ஒன்றிய அமைச்சர் வராரு. பார்த்தீங்களா, மத்தியன்னு நம்ம தவிர்க்க வேண்டியதாகிடுச்சு. ஒன்றிய அமைச்சர் வராரு. வரும்போது நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள் ஒன்றிய அமைச்சர் அப்படின்னு சொன்னதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்களே, அரசியல் சாசனத்தில் இருக்கின்ற ஒரு சொல்லுக்கு எதிராக ஏன் பாஜகவினர் போராட்டம் நடத்தினார்கள்? ஏன் இந்த ஒன்றியம் என்று சொல்ல அவர்களை சுடுகிறது? ஏன் அவர்களுக்கு மத்திய ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம் ஒரே மாதிரி என்கின்ற ஒரு கருத்தில் போகும் பொழுது அவர்களுக்கு ஒன்றியம் என்ற சொல், அரசியல் சாசனத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சொல் அவர்களுக்கு கசக்கிறது. ஆனால் பாரத் என்ற சொல் இனிக்கிறது. அப்படின்னா இவ்வளவு நாள் அவர்கள் மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா என்றெல்லாம் சொன்னாங்களே, அதையும் பாரத்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அவங்க இந்து, இந்தி, இந்தியா அப்படிங்கிற கோட்பாடு உடையவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்துங்கிற மதத்துக்கு நெருக்கமாக இந்தியா என்று இருப்பதாக வைத்து கொண்டாலும் கூட ஒரு வாதத்துக்கு ஏன் அவர்கள் இந்தியாவை திடீரென்று புறக்கணிக்கிறார்கள்? இதை ஹிந்துஸ்தான் என்றும், என்ன சாரே ஜஹான்சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா என்று தான் அல்லாமா இக்பால் அவர்கள் கூட பாடலை எழுதினார். அதுதான் இந்தியாவினுடைய முதல் தேசிய கீதமாக இருந்தது. நம்முடைய ஜனகணமன என்பது அதுக்கு பிறகுதான் மாற்றப்பட்டது, அது பெரிய வரலாறு. இப்போ நம்முடைய தேசிய கீதத்தில் நாட்டுப்பண்ணில் இடம்பெற்றிருக்கின்ற சிந்து இப்போது பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ அவன் அதுதான் காய் நகர்த்திடுவாங்களோன்னு எல்லாரும் அச்சப்படுறாங்க. நம்ம இந்தியாங்கிற பேரை கைவிட்டோம்னா, அவன் தனக்கு பேரை வச்சுக்கிட்டான்னா நம்ம நாட்டு ரூபாய் நோட்டுகள் என்னவாகும், நம்முடைய கடவுச்சீட்டுகள் என்னவாகும்? அப்போது பாரத் என்ற பெயர் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது, இந்தியா என்று தான் இது வழங்கப்பட்டு வந்தது. பாஜகவினரும் அதை தான் சொன்னாங்க, ஓட் ஃபார் இந்தியா என்றே இவர் கேட்டிருக்கிறார். இப்போ பிரதமர் நரேந்திரர் அவர்கள் இதுக்கு முன்னால் அப்படி ஓட் ஃபார் இந்தியான்னு பேசினாங்க. இப்போது இந்தியா என்ற சொல் அவர்களுக்கு எட்டிக்காயாய் கசப்பதற்கு காரணம் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி இந்தியா என்ற சுருக்கச் சொல்லால் அழைக்கப்படுகிறது. அப்போது இந்தியா என்ற அழைப்பு அவர்களை மிகவும் கவலைக்குள்ளாக்குகிறது, எதிரான சொற்களாக பார்க்குறாங்க. அது வந்து வெறுக்கத்தக்க ஒன்றாக, இன்னும் சொல்ல போனால் அவங்க தான் எல்லாத்தையும் ஆன்டி இண்டியன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ அவர்களே ஒரு ஆன்டி இண்டியனாக மாறிட்டாங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேர்களை பார்க்கணும். ஒரு பொய்யான செய்தியை பரப்பிட்டுருக்கிறாங்க, வெள்ளைக்காரர் வைத்த பேர் இந்தியா நமக்கு தேவையான்னு கேட்குறாங்க. முதல்ல இந்தியாங்கிற பேரை வெள்ளைக்காரர்கள் வைக்கலை. 5வது நூற்றாண்டில் கிரேக்கர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது அவர்களுக்கு சா வராது.
இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா தென் மாவட்டத்துக்கு கூட ஹா வராது, ஹண்ட்ரடை கூட படித்தவர்களோட கண்டடுமாங்க. என் பெயரையே கூட எங்கள் உறவினர்கள், நன்கு அறிந்தவர்கள், நண்பர்கள்லாம் கூட கஜா கனின்னு கூடுவாங்க. ஹாஜா ஹா வராது. தென் மாவட்ட மக்களுக்கு தமிழுக்கு புறம்பான சொல்லு சமஸ்கிருத ஒழிப்பு என்பதுனாலே ஹா என்று வராது. ஹெச்ச கூட கண்ட்ரட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் கிரேக்கர்களுக்கு சிந்துன்னு வரல, இந்துன்னு ஆசம். சிந்து நதி பாயும் நாட்டை இந்து நதி பாயும் நாடு. சிந்து நாட்டை சிந்து நதியை ஒட்டி அது சிந்தியா, அதை இந்தியா என்று அழைத்தார். அப்போது ஐந்தாம் நூற்றாண்டிலேயே அந்த பேர் இருக்கிறது. ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு அரேபிய வணிகர்கள் இதை ஹிந்து அப்படி, ஹிந்து இது அரபு நாட்டுக்கு போனால் ஹிந்து. நீங்கள் புனித மக்கா நகரத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புனித பள்ளிவாசல் இருக்குல்ல, ஹஜ்ஜி செய்ய போகிறாங்கல்ல, காபத்துல்லான்னு சொல்லுவாங்கல்ல, அண்டே ஒரு முனைக்கு பேர் ருக்னுல் ஹிந்து, இந்தியாவின் முனைனு பேர். இந்தியாவை நோக்கி அந்த முனை இருப்பதுனால இந்திய முனைனு பேர். அப்போது இவ்வளவு உலகளாவிய அளவிலே அழைக்கப்பட்ட பெயர் ஹிந்து. இப்போ திடீரென்று பெயரை மாற்றினால் தெரியுமா, பாரத்ங்கிற பெயரை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். பாரத் ஏன் அந்த பெயர் அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள்? பயன்படுத்துகின்ற சொற்கள் ஒவ்வொன்றிலும் வரலாறு உறைந்து இருக்கிறது என்று சொல்வார் என்னுடைய பேராசிரியர் மக்கள் கவிஞர் இன்குலாம். அவரே பேசிய ஒரு கூட்டத்தில் நான் கேட்டேன், என்னுடைய வகுப்பாசிரியரும் கூட ஒரு பல கல்லூரியில், சைதாப்பேட்டை கல்வியியல் கல்லூரியில் ஒரு விழா, அதில் ஒரு பரிசளிப்பு விழா, அதில் நான் பரிசு பெற்றிருந்தேன். அந்த விழாவில் அவர் பேசின பேச்சு இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. பாரதம் என்று இந்த நாட்டை அழைப்பதற்கு காரணம் பரத மன்னன் ஆண்டதால், பாரதம் பாரத வருஷம். பரத மன்னனுடைய தாய் சகுந்தலை, தந்தை துஷ்யந்தன், இது புராண பின்னணி. பரதனுடைய தாய் சகுந்தலையினுடைய தாய் யார்? மேனகை. மேனகையின் ஊர் எது? இந்திரலோகம். விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைப்பதற்காக மேனகை என்ற இந்திரலோகத்து அழகியை இந்திரன் அனுப்பி வைக்கிறார். விஸ்வாமித்திரர் மேனகையின் அழகில் மயங்கி தவம் கலைந்து மேனகையோடு இல்லற வாழ்வு நடத்தி பெற்ற பிள்ளைக்கு பேர் சகுந்தலை. அந்த சகுந்தலையினுடைய மகன்தான் பரதன். அந்த பரதன் தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் முன்னோர். அந்த பரதனாண்ட நாடு என்பதனாலே இதற்கு பரத நாடு என்று பெயர். இது ராமன் பரதன், ராமாயண பரதன் கிடையாது, இது மகாபாரத பரதன். அதான் மகாபாரதம் என்று சொன்னால் இதை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சான்றோர்கள், அறிவியல் கண்ணோட்டம் உடையவர்கள் ஏற்பார்களா? ஒரு நாட்டினுடைய வரலாறு இப்படி இருக்கலாமா? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதியிருக்கார் பண்டித ஜவஹர்லால் நேரு. உலகம் முழுவதும் வரவேற்கப்பட்ட ஒப்பற்ற ஒரு வரலாற்று நூல் என்று அதை சொல்லலாம், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்சஸ் ஆன் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த புத்தகம். இப்போது இருக்கின்ற பிரதமர் என்ன புத்தகம் எழுதியிருக்கிறாருன்னு தெரியல. அவர் புத்தகம் எழுதுனா அதுக்கு முன்னுரை எழுதுறதுக்கு ஒரு இசையமைப்பாளரை கொண்டு போய் மிரட்டி, அவர் தான் அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. அப்போது பால் போல கல்லும் உண்டு, குணத்தாலே இரண்டும் வேறு என்பதுதான் நினைவு கூறும். ஆனால் மாபெரும் மேதை நேரு, அவரை குறிவச்சு தானே இவங்க எல்லா தாக்குதலையும் நடத்துகிறாங்க. அப்போது அந்த ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதினார். இவர்கள் சொல்லக்கூடிய புராணீக பின்னணியை எப்படி கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் உள்ளிட்ட பிற சமயத்தினர் ஏற்பார்கள் என்ற கவலை இந்து சமயம் சார்ந்த சான்றோர்களுக்கு இருந்தது. அதுதான் நாகரிகம். இதை வந்து முஸ்லீம்கள் என்னைக்காவது பாரத்துங்கிறத நாங்கள் மறுக்கிறோம், நாங்கள் வந்து வேறு மறுத்து அப்படிலாம் சொல்லலை. ஆனால் ஒரு நாட்டின் வரலாறு அறிவியல் பூர்வமானதாக இருக்க வேண்டும். இப்போ கிரேக்கர்கள் வந்தார்கள், சிந்து நதியை இந்து நதி என்று அழைத்தார்கள், சிந்து நதி பாய்ந்த நாட்டை இந்தியா என்று அழைத்தார்கள் என்று ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் இந்த மேனகை இந்திரலோகத்திலிருந்து இங்கே வந்தார், விஸ்வாமித்திரருடைய தவம் கலைந்தது, சகுந்தலை துஷ்யந்தன் வரலாறாக சொல்ல முடியுமா? அதை அப்போது இந்த பின்னணியை நீங்கள் பிறர் மீது சுமத்துகிறீர்கள். தந்தை பெரியார் சொல்லியிருப்பார், மொழி வளர்ச்சி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் தமிழ் மொழியை மதத்தோடு முடிச்சு போட முடிச்சு போட உங்களுடைய மொழி வளராதுன்னு சொன்னார். எந்த மதத்தோடையும் எந்த மொழியையும் பிணைக்கக்கூடாது. மொழி வேறு,
மதம் வேறுனு இருக்கணும். அதே பச்சையப்பன் கல்லூரியில் அற்புதமாக பேசியிருப்பார். திருவிக்கா அவர்கள்லாம் கூட்டிய கூட்டத்தில் பங்கேற்று தமிழ் மொழிக்கு வளர்ச்சி வரப்போகிறது என்பதற்கு அடையாளமே நீங்கள் என்னை அழைத்தது என்று தந்தை பெரியார் ஆரம்பிப்பார். என்னை அழைக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் சிவனுடைய உடுக்கையிலிருந்து, வலது பக்க உடுக்கையிலிருந்து சமஸ்கிருதமும் இடது பக்கத்திலிருந்து தமிழும் எழுந்ததாக சொன்னால் பிற மதத்தினர் எப்படி ஏற்பார்கள்? அதே பாரதிதாசன் எழுதினார், தமிழ் ஒழியை மதங்களிலே சாய்க்காமே வேண்டும். அது மொழிக்கு மட்டுமல்ல மண்ணுக்கும் பொருந்தும். ஒரு நாட்டின் வரலாற்றை புராணீக வைதீக முறைப்படி தான் நாங்கள் வெளியே சொல்லுவோம்னு சொன்னால் அதை பிற நாட்டினர் எப்படி ஏற்பார்கள் எண்ணி பார்க்கணும். நம் நாட்டின் மீதான மதிப்பு, நம் நாட்டின் வரலாறு குறித்து மற்றவர்கள் நினைப்பார். ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து தந்தை பெரியார் சொன்ன கருத்துக்கள்லாம் கவனத்துக்குரியவை. அங்கே அவரை பார்த்து கேட்டாங்க, உங்கள் நாட்டு மக்கள் ஏன் இப்படி சில நம்பிக்கைகள் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க இல்லையா. இது வந்து நாட்டை பற்றிய உலக பார்வை உடையவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ திடீரென்று ஏன் சொல்கிறாங்க பரத் பாரத் அப்படிங்கிறாங்களே, இவர்கள் ஏற்கனவே இறக்கி வைத்த பாரத்தை, மனபாரத்தை இன்னும் அதிகரிப்பதற்கு, அதை மாற்றுவதற்கு இந்தியாங்கிற பேர் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்துவிட்டது. இந்தியா கூட்டணி தான் இந்த உலகு காரணங்கிறீங்க, மிக முக்கியமானது. அந்த சொல்லையே அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் என்னுடைய கேள்வியெல்லாம் கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ ஓடுமா அப்படிங்கிறது தான். இந்தியாங்கிற பேரை மாற்றி நீங்கள் பாரத்னு எழுதிட்டதுனால இங்கே மக்களிடம் உள்ள எழுச்சி மறைந்து போய்விடுமா? எரிவாயு உருளையினுடைய விலை குறைந்து போய்விடுமா? டீசல் பெட்ரோலுடைய விலையெல்லாம் மறுபடி பழைய நிலைக்கு வந்து விடுமா? இந்தியாவினுடைய பண மதிப்பு மறுபடி உயர்ந்து விடுமா? இந்தியாவினுடைய பொருளாதாரம் மீண்டும் உயர்ந்து விடுமா? நீங்கள் பதவியேற்ற போது இந்த நாடு எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது, இந்த அலங்கோலங்களுக்கு யார் காரணம்? பாரத் என்று பெயரை மாற்றினால் மணிப்பூரில் கொல்லப்பட்டவர்கள்லாம் உயிரோடு எழுந்து வந்து விடுவார்களா? அங்கே சிதைக்கப்பட்ட மனிதநேயம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விடுமா? இங்கே இருக்கக்கூடிய பாரபட்சம் ஒழிந்து விடுமா? உலகத்தில் பல்வேறு நாடுகள் மாற்றிருக்குல்ல, இல்லை மாற்றுதலா ஏமாற்றுதலா என்பது தானே இங்கே கேள்வி. இது மாற்றுதலாக இல்லையே, மாற்றணும்னு சொல்லியிருந்தா பாரத் என்பது முந்தா நாள் கண்டுபிடிச்ச சொல்லா, புராணிக சொல் தானே. வந்த உடனே டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, லைக் இன் இந்தியா எல்லாம் சொன்னீங்கல்ல. நீங்கள் தேசிய கொடியை கூட சைனாவில் கொடுத்து செய்யலையா? சபாநாயகர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய அந்த மாநாட்டில் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவையா அவர்களே சொன்னார், நீங்கள் கையில் கொடுத்த தேசிய கொடியை பார்த்தா மேட் இன் சைனான்னு இருந்தது, நமக்கு ஒரு கொடியை கூட தயாரிக்க முடியாது. தேசிய கொடியை தயாரிக்க வேலையை கூட நீங்கள் சைனாட்டை கொடுத்துட்டு மேக் இன் இந்தியான்னு சொன்னீங்க. அப்போது எல்லாவற்றையும் நீங்கள் இந்தியா இந்தியான்னு சொன்னதுக்கு முரணாக நடந்தீங்க. இப்போது ஏன் இந்தியாங்கிறத புறக்கணிக்கணும்? வேடிக்கையாக சொல்லுவாங்க பள்ளிக்கூட ஆசிரியர் மாணவர்கிட்ட பார்த்து, தப்பா நீங்கள்லாம் பெரிய ஆட்களாக வந்து இந்தியாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது, இந்தியாங்கிறதே நல்ல பேர் தான், நல்லா தானே சார் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இந்தியாங்கிறது நல்ல பேர் தானே. அப்போது அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது ஏனென்றால் அவர்கள் மீண்டும் புராண காலத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறார்கள். புராண காலத்திற்கு கொண்டு செல்ல படுவதுடைய விளக்கம் என்ன என்றால், இங்கே எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் என்கின்ற திராவிட மாடல் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுது. நான் அமெரிக்கா போயிருந்தேன், அதை நான் சந்தித்த அனுபவத்தை மேலும் சில அறிஞர்கள் கூட சொல்லியிருக்காங்க. அங்கே இந்த தொழில்நுட்பத்துறை இருக்குல்ல, தகவல் தொழில்நுட்பத்துறை, கணினி தொழில்நுட்பத்தில் பிற மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் உத்தரப்பிரதேசம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலேருந்து தான் வந்திருப்பாங்க, மத்திய பிரதேசம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலேருந்து தான் வருவாங்க, தென் மாநிலங்களோட ஆந்திரா இங்கேருந்து வந்தவங்க கூட ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து தான் சகல சமுதாயமும் அங்கே கோலிச்சுக்கிறது. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, தங்களை உயர்ந்த சமூகமாக எண்ணிக்கொண்டிருப்பவர்களும் அங்கே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எப்படி கிடைச்சிச்சு? படிக்க வாய்ப்பு கொடுத்தோம். தமிழ்நாட்டில் கிடைத்த வாய்ப்பு எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் மேலே வரலாம் என்கின்ற நிலை இருக்குல்ல, அந்த தடை பிற இடங்களில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க, பிற மாநிலங்களில் உயர்கல்வியில் சேரக்கூடியவர்களுடைய சமுதாய பின்னணியை பாருங்கள். எழுத படிக்க தெரியாத தலைமுறையிலிருந்து வந்தவர்கள் ஏற்றம் பெற்றிருக்கிறார்களா, இல்லை ஏழு தலைமுறையாக உயர்நிலையில் இருக்கக்கூடிய 7.5 லட்சம் ரூபா வாங்கினா கூட ஏழைன்னு சொல்லிக்கக்கூடிய அரிய வகை ஏழைகளுடைய வாரிசுகள் மேலே இருக்கிறாங்களான்னு பாருங்கள். இப்போ பாரத்னு இப்போ அவர் இன்றைக்கி G20 மாநாட்டு முடி வச்சுட்டாரு, இப்போ சிறப்பு கூட்டத்தில் இதுக்கான முன்னொழி ஏதாவது வருமா, வாய்ப்பு இருக்கா, எப்படி பார்க்குறீங்க?
அவர் ஒரு கணக்கு போடுறாரு. ஏன்னா சிறப்பு கூட்டத்தொடரில் என்ன பேச போகிறோம்னு யாருக்கும் தெரியலங்கிறாங்க. நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு கணக்கு போடுறாரு, ஆனால் காலம் போடும் கணக்கு அவருக்கு எதிராக இருக்குது. இப்போது 800 கோடி ரூபாய்க்கு ஒரு அருமையான நாடாளுமன்றத்தை கட்டினதாக சொன்னார். ரொம்ப அவசரப்பட்டு அந்த நாடாளுமன்றத்தை கட்டி அதில் சாணக்கியன் படத்தை வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னா, சாணக்கியன் உங்களுக்கு ஜனநாயகத்துக்கும் சாணக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்? காந்தியின் படத்தை வைக்க வேண்டியது தானே. நேருவின் படம் இருக்குது, காந்தியின் படம் இருக்குது, இவருடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படத்தை கூட வைங்க, பகத்சிங் படத்தை கூட வைங்க. ஆனால் அங்கே சாணக்கியனை கொண்டு போய் வைத்தீர்களே, சாணக்கியனுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன சம்பந்தம்? செங்கோலை கொண்டு போய் வைத்தீர்களே, செங்கோலுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் கொண்டு போய் வைத்தார்கள் அல்லவா. ஜனநாயக நெறிமுறைகளெல்லாம் ஏறி மிதித்து இந்த நாட்டின் முதல் குடிமகளுக்கு கூட, குடியரசுத் தலைவருக்கு கூட, பழங்குடியினத்தை சேர்ந்தவர், அவரை கூப்பிட்டு பெருமைப்படுத்தியிருக்கணும். அவரை கூட அழைக்காமல் திறப்பு வைத்தது எதற்காக? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான கூட்டத்தை நடத்த. ஆனால் அவரால் உள்ளே வர முடிஞ்சதா? உள்ளே வரக்கூடாதுன்னு ராகுலுடைய பதவியை பறித்தார்கள், தகுதி நீக்கம் செய்தார்கள். மேடையில் இவர்கள் பேசாத பேச்சா? அவர் பேசிய பேச்சு அவர் பதவியே பறித்துவிடும் என்று தகுதி நீக்கம் செய்த பிறகு உச்சநீதிமன்றம் என்ன கேட்டது? இந்த உயர்ந்த தண்டனையை கொடுத்ததுக்கு, உச்சகட்ட தண்டனை கொடுத்ததுக்கு என்ன காரணம்னு நீதிமன்றத்தை பார்த்து கேட்டுச்சு. உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, உயர் நீதிமன்றத்தை பார்த்து, குஜராத் நீதிமன்றத்தை பார்த்து. குஜராத்தின் நீதிமன்ற தீர்ப்பு அப்படி தான் இருக்குது. அப்போது ராகுல் காந்தியை வரக்கூடாதுன்னு நினச்சாரு. ராகுல் காந்தி அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு யார் வரக்கூடாது இந்த திட்டம்லாம் போட்டார், அவரை உள்ளே வர சொல்கிறாரு, வரமாட்டேங்கிறார். அதே போல தான் இப்போ அவர்கள் போட்டிருக்கிற திட்டத்தில் அது அவர்கள் திட்டம் ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், இறைவனும் சூழ்ச்சி செய்கிறான், இறைவனன் சூழ்ச்சி செய்வதில் மிகைத்தவன் என்று ஒரு திருக்குறான் வசனம் உண்டு. இவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் வீழ்ச்சிகளை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.